ஃபீடிங் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக கொடுக்கும் போது ஒபேஸ் ஆகும் சம்டைம்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ளோரிங் வந்துட்டு ஸ்லிப்பரி ஆகிட்டு நிறைய மெடிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் உண்டுங்க செகண்ட் திங் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்க நாய்க்குட்டிக்கு ஹை கலோரி டயட் கொடுத்தோம்னாக்கா நல்லாயிருக்கும் அதுவும் வளர்ந்த நாய்க்குட்டிகளில் ஹை கலோரி டயட் கொடுத்தோம்னாக்கா நோ ப்ரோ ப்ரோட்டீன் லெவல் வந்துட்டு கம்மியாக இருந்தாலும் ஃபேட் லெவல் கம்மியாக இருந்தாலும் நாய்க்குட்டி வந்துட்டு நல்லா இருக்குங்க செகண்ட் பாடி அண்ட் கோட்டு இது வந்துட்டு ரொம்ப மெயினாக வந்துட்டு அடல் டாக்ஸில் பார்க்கக்கூடிய ஒன்றுங்க இப்போ நிறைய வந்துட்டு கமர்ஷியல் ஃபுட் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குது கமர்ஷியல் ஃபுட்டு வந்துட்டு கொடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட்டை கொடுக்கும்போது வந்துட்டு அந்த நாய்க்குட்டியோட கோட் கண்டிஷன் எப்படி இருக்கு அதோடய எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது நாய்க்குட்டி வந்துட்டு ஃபிட்டாக இருக்கா ஸோ அதோட அப்பியரன்ஸ் ஜைஜான்டிக்காக இருக்கா அது வாக்கிங் ஸ்டைல் அந்த இதுவெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுங்க அந்த மாதிரி ஒரு நீங்கள் எந்த ஒரு கமர்ஷியல் ஃபுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த நாய்க்குட்டியோட வந்துட்டு கோட்டு சரியில்லை அதுக்கு எனர்ஜி லேக் ஆஃப் எனர்ஜி இருக்குது அந்த அப்பியரன்ஸு சரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த பிராண்டை வந்துட்டு மாற்றிக்கிறது பெஸ்ட்டுங்க முக்கியமாக ஒரு நல்ல வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இல்லை வந்துட்டு பேலன்ஸு ரேஷியோவில் இருக்கிற ஃபுட்டு அப்படின்னாக்கா அதை கொடுக்கும் போது நாய்க்குட்டிகளுக்கு வந்துட்டு கோட் கண்டிஷன் வந்துட்டு இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன் திங் கோட் கண்டிஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிதான் இருக்கும் அதனால் எல்லா விதமான இந்த கமர்ஷியல் ஃபுட்ஸ்லையும் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு சரிவிகித ரேஷியோவில் வந்துட்டு ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் லினோலிக் ஒலிக்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் அந்த ரெண்டு ஃபேட்டி ஆசிட்ஸும் வந்துட்டு நாய்க்குட்டியோட பாடியில் வந்துட்டு சிந்தசைஸ் ஆகிறது இல்லை யார் யார் வந்துட்டு நாய்க்குட்டிகளுக்கு வந்துட்டு மாமிசம் இந்த மாதிரி அனிமல் ப்ரோட்டீன்ஸ் இந்த இதுவெல்லாம் கொடுத்துட்ருக்காங்களோ அந்த நாய்க்குட்டிகளுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு சரிவிகித கொஞ்சம் ரேஷியோவில் கிடைக்கிறது உண்டு மற்ற நாய்க்குட்டிகளுக்கு வெஜிடேரியனாக இருக்கிறது இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்க நாய்க்குட்டிகளுக்கு இந்த ரேஷியோ இருந்தால் தான் கோட் ஷைனிங் இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு எனர்ஜி லெவலாக இருக்குதுங்க செகண்ட் திங் வந்துட்டு ஒரு நாய்க்குட்டியோட கமர்ஷியல் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம்னாக்க அந்த நாய்க்குட்டி வந்துட்டு ஃபீஸிஸ் ஸ்டூல்ஸ் மோஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குனாக்க அந்த ஃபுட்டு வந்துட்டு இட்ஸ் அ ப்ராப்ளமேட்டிக் ஒன் ரொம்ப வால்யூம் ஆஃப் வந்துட்டு ஃபீஸிஸ் அந்த ஸ்டூல்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குனாக்கா நீங்கள் அந்த ஃபுட்டு வந்துட்டு கொடுக்குறத வந்துட்டு கொஞ்சம் கவனிக்கலாம் இல்லை குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாங்க ரெண்டாவது வந்துட்டு அடுத்த பாயிண்ட் வந்துட்டு சீனியர் டாக்ஸ் சீனியர் டாக்ஸ்ன்னு சொல்லும் போது நிறைய வந்துட்டு கேர்ஃபுல்லாக கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க அந்த நாய்க்குட்டி வந்துட்டு கோட்டன் கண்டிஷன் எப்படி இருக்குது நாய்க்குட்டி ஆக்டிவாக இருக்கா ரெண்டாவது வந்துட்டு ஜாயின்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில இதுவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஃபீடிங் வந்துட்டு கொடுத்தோம்னாக்கா பெட்டராக இருக்குங்க இப்போ சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் டாக்ஸ்ன்னு சொல்லும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ கலோரி ஃபுட்டு வந்துட்டு கொடுத்தோம்னாக்கா பெட்டராக இருக்குங்க ஹை கலோரி ஃபுட்டு கொடுத்தோம்னாக்க நார்மலாகவே வந்துட்டு ஏஜ்டு டாக்ஸில் வந்துட்டு அதோடய மொபிலிட்டி அதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணோம்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு போயிட்டு ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் எல்லாமே போய்ட்டு பாடியில் ஸ்டோர் ஆகும் போது பாடி வெயிட் போடுறதுக்கு சான்சஸ் உண்டு ஸோ ப்ளஸ் வந்து வந்துட்டு ஆப்டிமம் ரேஷியோவில் மிக குறைந்த அளவு இல்லை அதுக்கு தேவையான அளவு வந்துட்டு டைஜஸ்டபிள் வந்துட்டு புரோட்டீன் அந்த புரதச்சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லதுங்க நார்மலாக வந்துட்டு பார்த்தாக்க அடல்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கமர்ஷியல் ஃபுட்ஸ் இல்லை நார்மல் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ப்ரோட்டீன் லெவல் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி ஹோம் ஃபுட் யாராவது கொடுக்குறாங்கனாலும் அந்த ஹோம் ஃபுட்டில் வந்துட்டு ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இல்லாதபடி பார்த்துக்கிறதுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாய்க்குட்டியோட ஒன்ஸ் அதோடய வயசு ஆக என்ன ஆகுனாக்கா அதோட இண்டஸ்ட்ரைனில் இருக்கிற அந்த குடல் உறிஞ்சும் சத்துக்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது நாய்க்குட்டிகளில் வந்துட்டு இந்த வளர்ந்த நாய்க்குட்டிகளில் வந்துட்டு ஒரு சில நாய்க்குட்டிகளில் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒலிகோ சாக்ரைட் ஒலிகோ பாலி சாக்ரைட் இந்த மாதிரி மாதிரி ஒரு சில இதுவெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க அந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும் போது அதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம கொடுக்குற சாப்பாட்டில் இருக்க சத்தை வந்துட்டு அது உறிஞ்சிற அளவுக்கு நல்லா இருக்குங்க முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு சீனியர் டாக்ஸில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்துட்டு சின்ன குழ சின்ன குட்டி எப்படி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் குட்டி எப்படியோ அதே மாதிரி தான் வந்துட்டு வயசான நாய்க்குட்டிங்களுங்க இமீடியேட்டாக வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை டிசீஸ் எதுவாக இருந்தாலும் அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்துட்டு ஒரு ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு என்ன பண்ணாங்க இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணோம் நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதால வந்துட்டு நாய்க்குட்டி வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு நோய் வாய்ப்பட வாய்ப்பில் இந்த இது இருந்ததுனாக்கா செகண்ட் வந்துட்டு இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்னால் அது கூட வந்துட்டு விட்டமின் இ அண்ட் வந்துட்டு பீட்டா கரோட்டின் இந்த ரெண்டும் வந்துட்டு அதோட அந்த ஃபுட்டில் இருந்தது அப்படின்னாக்கா இல்லை நம்ம வந்துட்டு அந்த பேலன்ஸு ரேஷியோவில் அதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஆகுனாக்கா நாய்க்குட்டியோட ஏஜான நாய்க்குட்டியில் இருக்கிற டேமேஜ் பாடி டிஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி அதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மாற்றுங்க ஃப்ரெஷ்ஷாக மாற்றும் போது டாக் வந்துட்டு இட் லுக் லைக் அப்பியர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பார்த்தீங்கனாக்கா ஒரு பன்னெண்டு வயசு நாய்க்குட்டி கூட வந்துட்டு ஒரு எட்டு வயசு இல்லை பத்து வயசு நாய்க்குட்டி மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது வந்துட்டு இந்த விட்டமின் இ அண்டு வந்துட்டு பீட்டா கரோட்டின் லெவல் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ அந்தளவுக்கு நாய்க்குட்டியை வந்துட்டு ரொம்ப ஏஜாக தெரியாமல் கொஞ்சம் வந்துட்டு ஏஜ் கம்மியாக இருக்க மாதிரியான தோற்றத்தை வந்துட்டு இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க நார்மலாக வந்துட்டு டாக் ஃபுட்டில் வந்துட்டு கேண்டு ஃபுட் இருக்குது செமி மாய்ஸ்டு ஃபுட் இருக்குது எக்ஸ்பேண்டட் மீல்ஸ் இந்த மாதிரி இருக்குங்க கேனில் வந்துட்டு வர ஃபுட்டு இருக்குது கேன் ஃபுட்டில் வந்துட்டு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் வந்துட்டு வாட்டர் கன்டென்ட் வந்துட்டு இருக்கும் அது வந்துட்டு நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கறது வந்துட்டு நல்லது தான் பட் அதை வந்துட்டு ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது சில டைமில் என்ன ஆகுதுனாக்கா ஸோ அந்த சரிவிகித ரேஷியோ வந்துட்டு கிடைக்கும் போது சில நாய்க்குட்டிகளில் அப்சார்பேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு வருதுங்க செகண்ட் வந்துட்டு நார்மலாக இந்த மாதிரி ட்ரை ஃபுட் கொடுக்கும்போது வந்துட்டு அது டாய் பிரீட்ஸ் அந்த மாதிரி பேக்கேஜ்டு ஃபுட் கொடுக்கும்போது எக்ஸ்பேண்டட் மீல்ஸ் டாய் பிரீட்ஸ் அப்படின்னாக்கா நார்மல் ரேஷியோ சிக்ஸ்டி டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் கொடுக்கலாம் ஸ்மால் ப்ரீட்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டு நைன்டி கிராம் கொடுக்கலாம் மீடியம் டாக்ஸ் ஒன் நைன்ட்டி டு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் கிராம் கொடுக்கலாம் லார்ஜ் ப்ரீட்ஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் கொடுக்கலாம் இந்த இது வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு பேக்கடு ஃபுட்டு இந்த மாதிரி கொடுக்கும் போது வந்துட்டு இமிடியேட்டாக வந்துட்டு இது நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு பர் டே மீல் ஸோ பர் டே மீல்னு போது எடுத்த உடனே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டாய் பிரீட்ஸுக்கு வந்துட்டு சிக்ஸ்டி டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அப்படின்னும் போது இப்போ மினியேச்சர் பிஞ்சர்னு போது ஒரு த்ரீ டு ஃபோர் கேஜஸ் இருக்கும் டேஷ் அண்ட் அந்த மாதிரி சொல்லும் போது ஒரு டுவெல் கேஜஸ் இருக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி வெயிட் வந்துட்டு நம்ம சிக்ஸ்டி டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜஸ் வந்துட்டு இது பண்ணுறது அது வந்துட்டு எல்லா பேக்கேஜ் ஃபுட்ஸ்லையும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அந்த ரேஷியோஸை வந்துட்டு இது பண்ணி கொடுத்துருப்பாங்க செகண்ட் திங் இதை வந்துட்டு இம்மீடியேட்டாக வந்துட்டு இன்பில் பண்ணாமல் இந்த பேக்கேஜ் ஃபுட் கொடுக்குறது வந்துட்டு சடன்னாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாமல் ஸோ க்ரோயிங் பப்பீஸ் வந்துட்டு அது அதோட க்ரோத் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி வேகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்மளை வந்துட்டு உடனுக்குடன் வந்துட்டு ஃபுட்டை சேஞ்ச் பண்ணாமல் ஸ்லோவாக வாட் எவர் இட் இஸ் நம்ம குட்டி வாங்குற இடத்துல அவங்க எந்த ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க அந்த ஃபுட்டை வந்துட்டு ஸ்லோவாக ஒரு டூ டு த்ரீ டேஸ் இல்லை மேக்ஸிமம் வந்துட்டு ஒன் வீக் வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த ஃபுட்டோட ரேஷியோவை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நமக்கு வந்துட்டு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை சூஸ் பண்ணி அந்த ஃபுட்டை வந்துட்டு இது கூட வந்துட்டு சேர்த்து கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லா நன்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாங்க கேள்விகள் கேட்பதற்கு ஏதாவது கேள்விகள் இப்ப இருந்தாலும் கேளுங்க அப்படி இல்லாட்டி வந்து டின்னர் சாப்பிடும்போது இருக்குங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பைரோ ஃபுட்டை வந்துட்டு வெட்டினரி என்ற முறையில் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேங்க இது வரைக்கும் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்துட்டு ஒன் டென்னுக்கு மேலே சேல் பண்ணியிருக்கேங்க என்னோட கிளையண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேங்க மோஸ்ட் ஆஃப் மை கிளையண்ட்ஸ் வளசர வாக்கத்தில் இருக்கிற என்னோட கிளையண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு தே ஆர் யூசிங் பைரோ மட்டும்தாங்க தாங்க தேங்க்யூ நான் வேற எந்த சின்ன குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இதை தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேங்க இதில அடல்ட் डॉக்ஸ் னு பாக்கும்போது fat வந்து 10% தான் இருக்குங்க. Thank you doctor. ரொம்ப நான் டிப்ஸ் கொடுத்தீங்க. Thank you so much. another thing வந்து பப்பீஸ் வந்துட்டு pet shop ல இருந்து கொடுக்கும்போது என்ன பண்றீங்கன்னா பால் கொடுக்கவேண்டாம். அதை குளிப்பாட்டவே கூடாது. அப்படின்னு சொல்லி நார்மலாகவே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குங்க பட் மில்க் கொடுக்கறதால அதுக்காக தான் இந்த ஒரு பாயிண்ட்டே சேர்த்துங்க மில்க் வந்துட்டு இட்ஸ் நாட் எ ட்ரிங்க் நம்ம குடிக்கிற மாதிரி ஏதோ கோலாவோ அதுவோ எதுவோ இல்லாமல் இட்ஸ் எ நியூட்ரிஷனல் ஃபுட் மில்க்கை வந்துட்டு சரி விகிதத்தில் வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி டைலூட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்குங்க மேக்ஸிமம் ப்ராளம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா நம்ம இடத்துல வந்துட்டு ஒரு பப்பி கொண்டு போகும்போது இமிடியேட்டாக வந்துட்டு அவங்க இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் மீல் கொடுத்துட்டு அது டயரியா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட டாக்டர்க்கிட்ட போகும்போது ஈவன் என்னையே கூட வச்சுக்கலாங்க இல்லை அந்த பெட் ஷாப்பில் அப்படி சொல்லியிருக்காங்க அதை ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படி கொடுக்கக்கூடாது இந்த டயரியா வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு இது இருக்குது பட் அது ஒரு காரணமே இல்லைங்க ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக உள்ள மில்க்கு இல்லை வந்துட்டு ஒன் பை தேர்டு ஒன் பை தேர்ட் வந்துட்டு மில்க்கு ப்ளஸ் வந்துட்டு டூ பை தேர்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னால் இந்த ப்ராப்ளமே வராதுங்க அந்த இதுவும் வராது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க மெயின் திங் வந்துட்டு டிவார்மிங் எவ்வளோ வந்துட்டு அந்த பூச்சி மருந்து கொடுக்குறோமோ தடுப்பூசியை விட ரொம்ப முக்கியம் பூச்சி மருந்து பூச்சி மருந்து கொடுக்கும் போது தான் அந்த பாட்பெல்லி அப்பியரன்ஸ் இல்லாமல் இருக்குது நம்ம கொடுக்குற நியூட்ரியன்ஸ் வந்துட்டு நாய்க்குட்டி வந்துட்டு அப்சார்ப் பண்ணுது அப்போ தான் அதோட க்ரோத்தும் இருக்குது இல்லைனா அந்த பாட்பெல்லி அப்பியரன்ஸ் மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்துட்டு நாய்க்குட்டியோட க்ரோத்தும் இருக்கிறது இல்லை சாப்பிட்ற ஃபுட்டும் வந்துட்டு வேஸ்ட்டாக போகுது சைமல்டேனியஸாக பார்த்தாக்க அந்த ஓனர் சரியாக அதை கவனிக்கல வாக்கிங் எதுவும் எடுக்கல ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் குட்டியை சும்மா வெளியில கூட எங்கேயே விடாமல் வீட்டிலயே வச்சிருக்காங்கன்னும் போது நியூட்ரிஷனல் ப்ராப்ளம் வந்துட்டு அதோட ஸ்டூல்ஸையே அதுவே சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் வந்துட்டு போயிடுதுங்க அந்த நியூட்ரிஷன் கிடைக்காதால டிவார் இட்ஸ் வெரி வெரி மஸ்ட்டுங்க சார் மேல் டாக்கும் டாக்கும் சேம் ஃபுட் தானா இல்லை டிஃப்ரெண்ட் அது வந்துட்டு மேல் ஃபீமேல் அப்படின்னு கிடையாதுங்க மேல் ஃபீமேல்னு இல்லை ஆக்டிவிட்டீஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டி அது குட்டி போடும்போது அதுக்கு கொஞ்சம் இல்ல அது வந்துட்டு பிரெக்னன்சி டைம்ல அது கொஞ்சம் ಜಾஸ்தியா பிரெக்னன்சி டைம்ல வந்து கால்சியம் பாஸ்பரஸ் இந்த புரோட்டீன் ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி தான் தேவைப்படுங்க ப்ளஸ் வந்துட்டு நார்மலாவே ஃபெமயில் டாக்ஸ்க்கு வந்துட்டு பேலன்ஸ்டு ரேஷியோல கொடுத்தோம்னா அந்த மினரல்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாக நாய் குட்டி வந்து சீக்கிரம் பருவத்துக்கு வருங்க ஒரு சில நாய்க்குட்டி குட்டி வந்து அந்த செக்சுவல் மெச்சூரிட்டி வர்றதுக்கே வந்துட்டு ரொம்ப லேட் ஆகுது சில நாய்க்குட்டிகளை வந்துட்டு நியூட்ரிஷன் இல்லாமல் போகிறது என்வைர்மெண்ட்டு சரியா இல்லாமல் போகிறது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வருது பட் ஃபீமேலை வரைக்கும் வந்துட்டு பேலன்ஸ் ரேஷியோ கொடுத்தோம்னாக்கா மெச்சூரிட்டி சீக்கிரம் வரும் அப்படி வந்துட்டு ஒரு ஒன் இயர் இல்லை ஒன் எயிட்டீன் மந்த்ஸுக்குள்ளே வந்துட்டு மெச்சுர்டு ஆகாத நாய்க்குட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுதுங்க அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி கொண்டு வரதுக்கு அதுக்குள்ளே வந்துட்டு இவங்க பேலன்ஸ் ரேஷியோவில் ஏதாவது வந்துட்டு கொடுத்தாங்கன்னாக்காக்காக்காக்காக்கா நாய்க்குட்டி வந்துட்டு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ்லேயே வந்துட்டு இட் அட்டைன்ஸ் வந்துட்டு மெச்சூரிட்டி

அந்த இதுவை வச்சு பண்ணணுங்க பட் நாய்க்குட்டி வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு பார்த்தாச்சுன்னா மெயினாக போதுங்க நாய்க்குட்டி வந்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக வந்துட்டு பாட் பில்லி அப்பியரன்ஸ் இருக்கக்கூடாதுங்க வயிறு பானை மாதிரி இருந்துச்சுனாலே ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம் டிவார்மிங் எதுவும் கொடுக்கல அது வந்துட்டு அப்பியரன்ஸே அப்படி இருந்துட்டு இருக்கும் அது கொண்டு போன ரெண்டு நாள்லேயே ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் உண்டு செகண்ட் திங் வந்துட்டு டெய்ல லிப் பண்ணி பார்த்தோம்னாக்க ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே ஸ்டூல்ஸ் ஏதாவது வாட்ரி ஸ்டூல்ஸ் இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாக்கா அதுக்கு டயரியா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்குது அதனால் அந்த மாதிரி குட்டியை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாங்க தேர்ட் வந்து ஒரு ஒரு நாய்க்குட்டிக்கு வந்துட்டு ஹெட் இருக்கும் இருக்கும் இயர்ஸோட அப்பியரன்ஸு இந்த மாதிரி இருக்கிறத பாக்கிறது பேசிக் வந்துட்டு டைல்ஸோ பார்க்கணும் செகண்ட் வந்துட்டு பாட் பல்லி அந்த மாதிரி வயிறு பானை மாதிரி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணலாம் பானை மாதிரி இருந்தால் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு இல்லை அந்த பர்டிகுலர் ஓனர் பிளேஸ்லேயே வந்துட்டு டீவார்மிங் பண்ணி ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த குட்டியை கொண்டு வரலாங்க இல்லைனா நம்ம இதே மாதிரி உள்ள குட்டியை வந்துட்டு கொடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா ஓனர் அந்த பிளேஸுக்கு போன உடனே டீவார்மிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பப்பி வந்துட்டு ரெண்டு கிலோ இருந்த பப்பி வந்துட்டு வேர்ம்ஸ் எல்லாம் வெளியில் உடனே ஒரு அரை கிலோவுக்கு மேலே குறையிறதுக்கு வாய்ப்புண்டுங்க குட்டி லீன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும் மூணாவது வந்துட்டு நோஸ் நோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு ஹோல்ஸுக்கு மேலே இந்த இடம் வந்துட்டு எப்பவுமே வெட்டாக இருந்தாக்கா இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மலுங்க அந்த வெட்னஸ் இருந்தாலே நாய்க்குட்டியை வந்துட்டு இமீடியட்டாக செலக்ட் பண்ணலாம் தேர்ட் வந்துட்டு ஆக்டிவ்னஸ் குட்டியை வந்துட்டு ஓட விட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒரு நாலஞ்சு குட்டி இருக்குனாக்கா அந்த பப்பியை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க குட்டி வந்து எடுக்கும் நல்லா தான் இருக்குது ஆனால் ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ட்ரீட் டாக் மாதிரி அழுது அது எப்படி இல்லை அது டிபெண்ட்ஸ் அப்பா அந்த இப்போ ஒரு லேப்ரடார் எடுக்கிறீங்கனாக்கா ஒரு ஒரு பிரீடுக்கும் ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் பியூச்சர்ஸ் இருக்குங்க லேபர்டர் எடுக்கிறனாக்கா மூணு பியூச்சர்ஸ் மெயினா பார்க்கணும் பேஸ் ஆஃப் த டைல் திக்கா இருக்கணும் டைல் வந்துட்டு ஷார்ட்டா இருக்கணும் இயர்ஸ் வந்துட்டு ட்ரூப்பிங்கா இருக்கணும் காதோடவே ஒட்டி இருக்கணும் தூக்கக்கூடாதுங்க தேர்ட் வந்துட்டு பார்த்தாக்கா இந்த ஃப்ளாப் இருக்கணும் மவுத்து ஃப்ளாப் இருக்கணுங்க இல்லை நாய்க்குட்டியோட இதுவில் வந்துட்டு எங்கேயாவது ஒரு ஒயிட் மார்க்கிங்ஸ் ஈவன் தட் ஏதாவது ஒரு காலில் ஒயிட் மார்க்கிங்ஸ் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த நாய்க்குட்டி வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கிராஸ் ப்ரீடாக இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டுங்க செகண்ட் திங் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு நீளமாக இருக்கிறது அதோட நார்மல் அப்பியரன்ஸ்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்தாக்கா அதை குட்டியில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க விஷயம் தெரிஞ்சவங்க தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா த்ரீ மந்த்ஸில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக குட்டி காட்டி கொடுத்துரும் அப்போ வந்துட்டு அந்த ஓனர்ஸே வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க நன்றி வணக்கம் சார் சரி தாராளமாக சால்ட் அண்ட் சுகர் கேன் பி ஆட்னு சொல்லி தான் இன்டர்நெட்லேயே போட்டிருப்பாங்க மினிமம் குவான்டிட்டி அதுக்காக வந்துட்டு ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி போட வேண்டாங்க தயிர் சாதம் பால் சாதம் இந்த மாதிரி வைக்கிறோம்னா ஒரு பிஞ்ச் போடுறதால தப்பு இல்லை பட் போடாமல் கொடுத்தோம்னாக்கா வந்துட்டு நல்லதுங்க போட்டுட்டோம் அப்படின்னாக்கா லைஃப் லாங் த்ரோட் த லைஃப் வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டு தான் கொடுக்கணும் ஈவன் மில்கில் சுகர் பண்ண